ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் பாஸ்கெட். நீங்க போயிட்டு இருக்கும் போது எதற்கு ஒரு கொடூரமான விலங்கு வந்து நிக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை அந்த விலங்கு வலியால துடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்து நிக்குது அப்படின்னா நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்படிப்பட்ட விலங்குகளுக்கு ஹெல்ப் பண்ணவங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மானு பாருங்க, அந்த பாக்ஸ தலையில மாட்டிக்கிட்டு பாவம் அதால பார்க்க கூட முடியல. இப்படியே விட்டு இருந்தா அது என்ன ஆயிருக்குமோ? நல்ல வேலையா இவர் வந்து காப்பாத்திட்டாரு. அடுத்து இந்த யானைக்குட்டி பாருங்க, பாவம் தெரியாம பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டு இருக்கு. மக்கள்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட யானைக்குட்டம் தூரத்துல இருந்து அதை பாத்துக்கிட்டு தான் இருக்கு. அவங்க அந்த குட்டிய காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த யானைங்க அவங்களுக்கு எப்படி தேங்க் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்களேன். இந்த அம்மா நாய பாருங்க, போற உரங்கிட்டுலாம் போய் குளச்சு குளச்சு ஹெல்ப் கேட்டிருக்கு. ஆனா யாருமே கண்டுக்கவே இல்லை. இவர் மட்டும்தான் ஏன் இந்த நாய் குளைக்குதுன்னு வந்து பாத்துருக்காரு. வந்து பார்த்தா அதோட குட்டிங்க ரெண்டும் அந்த வாய்க்கால விழுந்துட்டு இருக்கு. அதை எடுத்து விட சொல்லிதான் கேக்குது. அடுத்து இந்த யானை குட்டியை பாருங்க, தண்ணி குடிக்க வந்ததா அந்த கால்வாயிலே விழுந்துட்டு இருக்கு. அங்க இருந்தவங்க எவ்வளவு பிரில்லியண்டா யோசிச்சு அந்த யானை குட்டியை காப்பாத்திருக்காங்க பாருங்க. இந்த குரங்கு குட்டியை பாருங்க, பாவம் நல்லா அந்த கம்பிக்கு இடையில மாட்டிக்கிச்சு. அவங்க அம்மாவால எதுவுமே பண்ண முடியல. நல்ல வேலையா அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வந்து அதை காப்பாத்திருக்காங்க. இந்த வவ்வால பாருங்க, அடிப்பட்டு இறந்துட்டு இருக்கு. அதோட குட்டியை எப்படி பத்திரமா இறுக்கி பிடிச்சிருக்கு பாருங்க. நல்ல வேலையா இந்த லேடி அதை கவனிச்சு அந்த குட்டியை காப்பாத்திருக்காங்க. பாம்பாஸ்ல இவங்களோட வீடு ஃபுல்லா இடிஞ்சிருச்சாம். இவங்களோட குட்டி நாய் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சாம். நல்ல வேலையா ரெஸ்கியூ டீம் வந்து காப்பாத்துற வரைக்கும் அந்த குட்டி நாய் மண்ணுக்கடியில உயிரோடவே இருந்திருக்கு. இந்த கேங்கரு ஒரு நைட்டு ஃபுல்லா அந்த தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு நின்று இருந்திருக்கு. அதை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அது எப்படி தேங்க்ஸ் சொல்லுது பாருங்களேன். இந்த அம்மா யானை எவ்வளவு அறிவோடு அங்க போயிட்டு இருந்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு பள்ளத்துல விழுந்த தான் குட்டியை காப்பாத்துது பாருங்க. இந்த குட்டி கழுக்க பாருங்க, இதோட அம்மா இறந்துட்டு இருக்கு. இது ஒரு உயரமான மலை மேல இருக்கு. அங்க இருந்தவங்க இது எப்படியோ கவனிச்சிருக்காங்க. அந்த குட்டி கழுகுக்கு சரியா பறக்க கூட தெரியல. பாவம் அது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? அதனால அங்க இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 136 நாள் அந்த குட்டி கழுகுக்கு நல்லா பறக்க தெரியற வரைக்கும் ட்ரான் மூலயமாவே அதுக்கு சாப்பாடு அமைச்சிருக்காங்க. இங்க ஒருத்தர் பாருங்க, அங்க போயிட்டு இருந்த போலீஸ் வண்டியை நிப்பாட்டி தன் காருக்குள்ள நாய் மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை காப்பாத்த சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த காரு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இவர் கார் போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் நாயை காப்பாத்திக்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. போலீஸ்காரரும் கண்ணாடியை உடைச்சு நாயை காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய மனசில்ல. இந்த குட்டி நிறைய பாருங்க, அந்த டின்னுக்குள்ள சாப்பாடு இருக்குன்னு நினைச்சு தலையை விட்டு மாட்டிக்கிச்சு. அதை காப்பாத்தினதுக்கு அப்புறம் எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுது பாருங்க. இந்த அம்மா குரங்க பாருங்க, தன் குட்டியை காப்பாத்துறதுக்காக எப்படி அந்த தண்ணியில தவிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்குன்னு இவர் வந்து கைய நீட்டின உடனே எப்படி தாவி பிடிச்சு ஓடி வருது பாருங்க.
அடுத்து இந்த கரடி குட்டியை பாருங்க, எப்படியோ அந்த பாட்டிலுக்குள்ள தலைய மாட்டிக்குச்சு. தன்னை காப்பாத்த வராங்கன்னு கூட தெரியாம அது எவ்வளவு உயரத்துல ஏறி நிக்குது பாருங்க. இவங்களும் பயப்படாம ஏறி போய் அந்த கரடி குட்டியை காப்பாத்தி காட்டுல விட்டுருக்காங்க. அடுத்து இந்த சிறுத்தையை பாருங்க, அந்த குண்டானுக்குள்ள எப்படியா தலைய மாட்டிக்குச்சு. இப்படியே விட்டுருந்தா அது என்ன ஆயிருக்கும். நல்லவேளை அங்க இருந்தவங்க அதை காப்பாத்திட்டாங்க. அந்த தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்த தன் குட்டியை காப்பாத்துறதுக்காக ரொம்ப நேரம் அந்த அம்மா ஏனா அந்த பொசிஷன்ல இருந்திருக்கு. அதால அதனுடைய ஹார்ட்டே நின்னு போயிருக்கு. அங்க வந்த ரெஸ்கியூ டீம் அந்த குட்டியையும் அந்த அம்மாவையும் எப்படி காப்பாத்துறாங்கன்னு நீங்களே பாருங்க. இந்த ஆடு அந்த பக்கமா வந்த ஒரு லேடியை போய் கூப்பிட்டு வந்திருக்கு. அந்த லேடி வந்து பார்க்கும்போது அதோட குட்டி எல்லாம் பள்ளத்துல விழுந்திருந்துச்சான். அதை காப்பாத்த சொல்லிதான் கேட்டிருந்திருக்கு. இந்த பறவை ரொம்ப நேரமா அதே பொசிஷன்லயே இருந்திருக்கு. யாருக்குமே அதுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. கடைசியா இவர் வந்து அதை கண்டுபிடிச்சு அது வயிற்றுல இருந்து என்ன எடுக்கிறாருன்னு பாருங்களேன். இந்த மங்கி ரோட்ல அடிபட்டு கடந்திருக்கு. இவர் அதுக்கு தண்ணி கொடுத்து காப்பாத்துறாரு. அது எவ்வளவு நன்றியோட அவர் கையை இறுக்கி பிடிக்குது பாருங்க. அடுத்து இந்த காக்காவை பாருங்க, இதோட கால்ல மாட்டி இருந்த நூல்ல அந்த கரண்ட் கம்பியில மாட்டி தலையிட தொங்கிட்டு இருந்திருக்கு. இந்த போலீஸ்காரங்க ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு ஒரு ட்ரான்ல கத்திய கட்டி அந்த கயிறு அறுத்து விட்டு அந்த காக்காவை காப்பாத்திருக்காங்க. இந்த நாயும் அதோட குட்டியும் இவ்வளவு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டு இருக்கு. பாவம் அது ஹெல்ப்புக்காக கத்திக்கிட்டு இருந்திருக்கு. நல்லவேளை அங்க ஒர்க் பண்றவங்க வந்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டாங்க. இந்த பனிக்கரடியை பாருங்க, பாவம் அந்த டின்னல் அதோடைய நாக்க மாட்டிக்கிட்டு வந்து இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கு. இந்த சிங்கத்தை பாருங்க, இது சர்க்கஸ்ல இருந்திருக்கு. சர்க்கஸ்ல அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்க கூடாதுன்னு அது அங்கிருந்து கூட்டிட்டு வந்து ஜூல வச்சு வளர்த்திருக்காங்க. ஆனா அது இங்க வந்ததுல இருந்து சாப்பிடவே இல்லையா. இப்படியே விட்டு அதோடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாயிரும் அப்படின்றதால அதை வளர்த்த ஓனர்கிட்டயே அதை சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். அடுத்து இந்த புளிய பாருங்க, சர்க்கஸ்ல தான் இதுவும் இருந்திருக்கு. ஆனா இதை அவங்க ஒழுங்காவே பாத்துக்கவே இல்லையா. அதோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இதை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஜூல வச்சு வளர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது நார்மல் ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் ஃபன் பாஸ்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.